தமிழக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பொன்னியின் செல்வன் திரைப்படத்தினுடைய இரண்டாம் பாகம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. பொன்னியின் செல்வனுடைய முதல் பாகத்திற்கு அமோக எதிர்பார்ப்பும் ஆரவாரமான வரவேற்பும் இருந்தது. ஆனா பொன்னியின் செல்வனுடைய இரண்டாம் பாகத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கான எதிர்பார்ப்பும் வரவேற்பும் கொஞ்சம் கம்மியாவே இருந்தது. பொன்னியின் செல்வன் ஒன்று அந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரியான ஒரு ஃபீல் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமாவில் பல ஆண்டு காலமாக எடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த ஒரு வரலாற்று திரைப்படத்தை மணிரத்னம் அவர்கள் எடுத்து சாதிச்சிட்டாரு அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளே நிறையவே இருந்தது. அதுக்காகவே அந்த திரைப்படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பும் ஒரு வரவேற்பும் இருந்தது. பரவாயில்ல, தமிழ் சினிமாவில் எம்ஜிஆர்லேருந்து கமல் சார்லேருந்து பல பேர் ஆசைப்பட்ட இந்த ஒரு திரைப்படத்தை மணிரத்னம் அவர்கள் எடுத்துட்டாங்க அப்படின்ற ஒரு சந்தோஷம் இருந்தது. ஆனால் இந்த பொன்னியின் செல்வன் இரண்டாம் பாகம் பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னா, இதை அவர் எடுக்காமலே இருந்திருக்கலாமோ அப்படின்ற ஒரு எண்ணத்தை தான் நமக்கு உருவாக்கி வச்சிருக்கிறாரு இந்த பொன்னியின் செல்வன் இரண்டாம் பாகத்தில். பொன்னியின் செல்வன் முதல் பாகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தெளிவான ஒரு ஃப்ளோவான ஒரு ஸ்க்ரீன் பிளே இருந்தது. கரெக்டாக அந்தந்த காட்சிகளுக்கு ஏற்ற மாதிரி அடுத்தடுத்த காட்சிகள் வந்துட்டே இருந்து. ஆனால் அந்த இரண்டாம் பாகத்தை பொறுத்த வரைக்கும் பொன்னியின் செல்வனோட முதல் பாகத்தில் எதெல்லாம் வந்துட்டு சஸ்பென்ஸாக முடிச்சிருந்தாங்களோ அடுத்த பாகத்தில் இதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கலாம், இதெல்லாம் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சஸ்பென்ஸோட முதல் பாகத்தில் முடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த சஸ்பென்ஸ் எல்லாம் உடச்சு அந்த ரசிகனோட அந்த ரசனைக்கு தீனி போடுற மாதிரியான காட்சிகள் இரண்டாம் பாகத்தில் இருக்கும் அப்படின்னு நினச்சி எதிர்பார்த்து போன அத்தனை பேருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை தான் இந்த பொன்னியின் செல்வன் இரண்டாம் பாகம் கொடுத்துருக்கு. இந்த இரண்டாம் பாகத்தை பொறுத்த வரைக்கும் ஆரம்பிக்கும் போது ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது. ஆனால் போக 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 பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட அந்த கதையோடு ஒட்டி பயணிக்கவே முடியல. ஒரு வரலாற்று திரைப்படத்தை நம்ம பார்க்குறோம், ஒரு ராஜாக்கான எதிரிகள், ஸோ அதற்கான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு திரைப்படத்தை நம்ம பார்க்குறோம் அப்படின்ற அந்த ஒரு எண்ணமே நமக்குள்ளே வரல. ஏன்னா நம்மளை வந்துட்டு கதைக்குள்ளேயே அந்த ராஜா அப்படின்ற அந்த ஒரு கதைக்குள்ளேயே நம்மளை பயணிக்க வைக்கிறதுக்கு மணிரத்னம் அவர்கள் தவறிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இன்னொன்று, நிறைய இடத்துல லேக், ஒரு சில இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னாச்சா இந்த இடத்துல எப்படா தப்பிக்க போகிறாங்க. உதாரணத்துக்கு பொன்னியின் செல்வன் அவர்களை வந்துட்டு ஒரு புத்த மடத்தில் வச்சு திருவிழாவை காரணமாக காட்டி அவர் கொண்டுடலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு ஒரு கூட்டமே சுற்றிட்டே இருக்கும். ஸோ இதை அவர் எப்படி அவர் ஹேண்டில் பண்ண போகிறாரு, இதுலேருந்து எப்படி அவர் தப்பிக்க போகிறாரு, என்ன மாதிரியான ஒரு புத்திசாலித்தனத்தை அவர் யூஸ் பண்ண போகிறாரு அப்படின்னு நினைக்கும்போது அந்த நம்ம எதிர்பார்த்த அந்த ஹைப் அப்படியே உடச்சி சுக்குனுற அளவுக்கு ரொம்ப சப்பையாக ரொம்ப சாதாரணமாக அந்த சீன் அப்படியே கடந்து போயிட்டாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்களா அப்படின்ற ஒரு ஃபீல் நமக்கே உருவாகுது. இந்த திரைப்படத்தில் வந்து அந்த ராஜா கதாபாத்திரங்களை பார்க்கும்போது யாரை பார்த்தாலும் நமக்கு அந்த ராஜாக்கான ஒரு மிடுக்கு அந்த ஒரு ஃபீலே வரலை. எனக்கு நம்ம ஓகே ரைட், ஜெயம் ரவி நடிக்கிறாரு, ஜெயம் ரவி நடிக்கிறாருன்ற மாதிரி தான் இருக்கே தவிர, அவர் ஜெயம் ரவி வந்துட்டு ஒரு பொன்னியின் செல்வன், அவர் வந்துட்டு ஒரு மகாராஜா அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துட்டு எனக்குள்ளே வரவே இல்லை. இது எப்படி இருக்குன்னா ஒரு கம்ப்ளீட் ஸ்டேஜ் ட்ராமாவை பார்த்த மாதிரி தான் இருக்குது. நம்ம வந்துட்டு சின்ன பசங்க வந்துட்டு ஸ்டேஜில் ஸ்கூலில் வந்துட்டு ட்ராமா போடுவாங்க. அந்த ட்ராமாவை பார்க்கும்போது நம்ம அந்த ஸ்டோரிக்குள்ளே போகிறத விட அந்த ட்ராமாவில் நடிக்கிற அந்த பசங்களை பார்த்து அந்த பையன் எப்படி நடிக்கிறான் வரேன், இந்த பையன் நடிக்கிற நல்லா தெரிது வரேன் நம்ம சொல்லுவோம்ல, கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு ஃபீலை பல இடங்களில் இந்த படம் கொடுக்குது. இன்னும் வெளிப்படையாக சொல்லணும்னா ஒரு கட்டத்துக்கு மேலே போர் அடிக்குது. அதாவது கதையை எப்படி நகர்த்தி கொண்டு போகிறது, இந்த இன்ட்ரோல் பிளாக் அப்புறம் கொண்டு போகிற அந்த விதம் இருக்குல்ல, எல்லாத்தையும் வந்துட்டு அவசரவசமாக முடிக்கிறாங்க. அதாவது எல்லாத்தையும் அவசரவசமாக முடித்து டக்குன்னு போர் வந்து டக்குன்னு அந்த கிளைமேக்ஸ் கொண்டு போயிடுங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட்லேயே தான் கதையை நகர்த்தி கொண்டு போகிறாங்க. சீக்கிரமாக கிளைமேக்ஸ் நகர்த்தி கொண்டு போனோம், நந்தினி என்ன பண்ணுறது, தண்ணியில் முக்கிய சாவசல், அப்போ மதுரை அந்தகர் ஆடா ஒரு ரெண்டு டைலாக்லேயே திருந்த சொல்லுப்பான். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் டக்கு டக்கு டக்குன்னு முடிச்சா அப்படி இருக்கும், அப்படி தான் இருக்குது. இன்னும் வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா பொன்னியின் செல்வன் புத்தகம் படித்தவங்களுக்கு கண்டிப்பாக அந்த ரெண்டாம் பாகம் சுத்தமாகவே பிடிக்காது. இந்த பொன்னியின் செல்வன் கதை அந்த புத்தகம் பார்த்தீங்க அப்படின்னா அதுவே ஒரு வரலாற்று புனைவு. கல்கி அவர்கள் அந்த வரலாற்றையே திரிச்சு தான் எழுதியிருப்பார். ஆனால் அந்த பொன்னியின் செல்வன் டூவில் பார்த்தீங்க அப்படின்னா ஜெயமோகனும் மணிரத்னம் சார் அவர்களும் சேர்ந்து ஏற்கனவே திரிச்சு வச்சுருந்த அந்த வரலாற்றை இன்னும் திரிச்சு திரிச்சு தீச்சு வச்சுருக்கிறாங்க. பொன்னியின் செல்வன் ஒன்றாம் பாகம் கூட பரவாயில்ல, இந்த ரெண்டாம் பாகம் அப்படின்றது ஒரு உண்மை வரலாற்றை ஏற்கனவே திரிச்சு எழுந்தார் கல்கி அவர்கள். அதை இன்னும் திரிச்சு திரிச்சு அந்த வரலாற்றையும் மொத்தமாக மாற்றி வச்சுருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ராஜராஜன் அவர்களுடைய அந்த வரலாற்று பதிவை கல்கி வந்துட்டு திரிச்சு எழுதுனது அப்படின்றது அது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் நோக்கத்தோடு தான் அவர் எழுதியிருப்பார். என்னதான் அவர் வந்துட்டு அந்த வரலாற்றை திருச்சி எழுதியிருந்தாலும் இந்த உண்மை அப்படின்றது கண்டிப்பாக ஜெயமோகனுக்கு தெரியும், மணிரத்னம் அவர்களுக்கு தெரியும். ஆதித்த கரிகாலனை சதித்திட்டம் தீட்டி யார் கொன்னாங்க அப்படின்றதும் அந்த கொலை பண்ணவங்களை கண்டுபிடிச்சி அதுக்காக ராஜராஜ சோழன் அவங்களுக்கு என்ன தண்டனைகள் கொடுத்தாரு அப்படின்றதும் கல்வெட்டில் செதுக்கி வரலாற்று பதிவுகளாக இன்னமும் இருக்குது. இது கூட தெரியாத அளவுக்கு அவங்க அவ்வளோ வடிகட்டின ஆளுங்களாக இருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த உண்மையை உண்மைன்னு சொல்கிறது கூட தைரியம் இல்லாமல் அந்த உண்மையை திரித்து தங்களுக்கு சாதகமாக எழுதிக்கிறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பித்தலாட்டம், ஒரு மிகப்பெரிய ஃப்ராடுத்தனம். சோழ வம்சத்தில் ஆதித்த கரிகாலன் அப்படின்றவர் ஒரு மிகப்பெரிய ஒரு வீரன். அவர் வந்து ஒரு பெண்ணோட கையில் கத்தியை கொடுத்து நான் இப்போ கோழையாயிட்டேன், என்னை வந்து குத்தி கொன்னுடு அப்படின்னு பெண்ணோட கையை பிடிச்சி தன்னை தானே குத்தி கொண்டுக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி இந்த கதையை நீங்கள் எடுத்து வச்சுருக்கிறீங்க அப்படின்னா நம்மளை எவன்டா கேட்பான், வரலாறை நம்ம எப்படி வேணால் திருச்சி எடுக்கலாம்டா அப்படின்ற ஒரு ஆணவமும் ஒரு திமிர்த்தனமும் மாதிரி தான் இது தெரியுது. அப்பேற்பட்ட வீரனுடைய சாவை ஒரு போரில் இறந்த மாதிரி நீங்கள் காமிச்சிருந்துருக்கலாம், அப்படி காமிச்சிருந்தா கூட அந்த சாவுக்கு ஒரு கௌரவமாக இருந்திருக்கும். ஆனால் ஆதித்த கரிகாலன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வீரன் இந்த மாதிரி பெண்ணோட கையில் கத்தியை கொடுத்து தன்னை தானே குத்திக்கிட்டு இறந்துக்கிட்டான் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு படத்தை எடுத்தீங்க அப்படின்னா
இனி வரும் காலங்களில் இதுக்கப்புறம் வர அடுத்த ஜென்ரேஷன் இந்த படத்தை பார்க்கும்போது என்னடா இது சோழ வம்சத்தில் ஆதித்ய கரிகாலன் பெரிய வீரன் அப்படின்ற மாதிரிலாம் வரலாறுல வருது, ஆனால் இதில் பார்த்தா தன்னைத்தானே குத்திக்கிட்டு அதுவும் பொம்பளை கையால் சாவுறாப்புல அப்படின்ற ஒரு எண்ணம் இனி வரும் சந்ததிக்கு வரும். உங்களோட சுயநலத்துக்காக வரலாறை எவ்வளோ மட்டமாக மாற்றி திரிச்சு செய்ய முடியுமோ எல்லாத்தையும் செஞ்சிட்டீங்க. இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய பாவம் மணி சார், ஒரு மிகப்பெரிய ஒரு வீரனையே நீங்கள் அசிங்கப்படுத்திருக்கீங்க. சரி விடுங்க, வரலாற்றை திரிச்சு ஏமாற்றி எழுதுறதுக்கு அவளுக்கு சொல்லியே கொடுக்கணும், அவள் எப்பயுமே அப்படித்தானே, அவளெல்லாம் நம்மளால் திருத்தவே முடியாது. இந்த படத்தில் இந்த இடம்லாம் பயங்கர ட்விஸ்ட்டாக இருக்கும், இந்த இடத்துலாம் ஆடியன்ஸ் அடி புல்லரிச்சு போவான் அப்படின்னு அவங்க வச்ச ஒரு சில காட்சிகள் இருக்குல்ல, அதெல்லாம் எதுவுமே எடுபடலை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம படம் பார்க்கும்போது படம் ஸ்லோவாக வர போது நம்மளால் படத்தோட ஒட்ட முடியல, ஏன்னா ட்ராமா மாதிரி இருக்குது. அதில் வந்துட்டு இவங்க திடீர்னு ட்விஸ்ட்னு வைக்கும்போது நம்ம ஏற்கனவே சோர்ந்து போயிருப்போமா, டே ட்விஸ்டாக பாடுறான் போது அடப்பாயா நீங்களும் உங்கள் ட்விஸ்ட்டும் அப்படின்ற ஒரு ஃபீலே நமக்குள்ளே வந்துடுது. ஒரு சில சீரியஸான சீன்ஸ்லாம் கூட சிரிப்பு வருது. ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா பார்த்திபனும் பிரபு அவர்களும் பேசுகிறாங்க, அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் சிரிப்பு வந்துடுது. அதுக்கப்புறம் பொன்னியின் செல்வனான ஜெயம்ரவி அவர்கள் யானை மேலே உட்காந்துட்டு வராரு, அவர் கூடவே அவர் தூக்கி வளர்த்த பிரபுக்கே வந்துட்டு அடையாளம் தரல, ஒன்றும் இல்லை அவர் மாஸ்க் தான் போட்டிருக்காரு அவருக்கே அவர் அடையாளம் தரலன்றதெல்லாம் கொஞ்சம் நகைச்சுவையாக இருந்தது. படம் வந்துட்டு ஒரு பிரிஸ்காகவே இல்லை, நம்ம வந்துட்டு ஒரு ராஜா காலத்து ஒரு படத்தை தான் நம்ம பார்த்துட்ருக்குறோன்ற ஒரு அந்த கம்பீரம் சொல்லுவோம்ல. ஒரு படம் பார்க்கும்போது ராஜாவை பார்க்கும்போது ராஜாவை சம்மந்தப்பட்ட காட்சிகள் காட்டும்போது இந்த போர் காட்சிகள்லாம் காட்டும்போது நமக்கு ஒரு கம்பீரம் வரணும், அந்த மாதிரியான ஒரு கம்பீரமான காட்சிகள் எந்த இடத்துலையுமே வரவே இல்லை. இந்த ஊமரேன கதாபாத்திரத்தை பார்த்தீங்கன்னா பாட்டுலாம் பயங்கரமாக காமிச்சிட்டு இந்த செகண்ட் பாட்டில் பார்த்திங்க அப்படின்னா சப்புன்னு முடிச்சிட்டாங்க, அவங்களுக்கு ஒரு பெரிய ஹைப் இல்லாமல் ஏதோ அவங்கள போட்டுத்தரலாம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் அவங்களோட ஸ்டோரியை முடிச்சது. அதுக்கப்புறம் பூங்குழலி அவங்கள வந்துட்டு ஃபஸ்ட் பாட்டில் பயங்கரமாக காமிச்சிட்டு இந்த பாட்டில் அப்படியே தொங்கலில் விட்டாங்க, அவங்க என்ன ஆனாங்க ஏதானாங்க அதெல்லாம் தெரில, அப்படியே அந்த கேரக்டர் கட் பண்ணி விட்டாங்க. சின்ன பழுவேட்டரராக வர அந்த பார்த்திபன் அந்த கதாபாத்திரம் பார்த்திங்க அப்படின்னா அவனும் பயங்கரமாக சவுண்டு கொடுத்துட்டு திடீர்னு பார்த்திங்கன்னா ஐயா கும்பிட்றனுங்க அப்படின்னு வெள்ளக்கொடி காமிச்சு திடீர்னு சமாதானம் ஆனால் அப்படி இருக்கும், அந்தமாரி அந்த கேரக்டர் சப்புன்னு முடிச்சிட்டாங்க. இவ்வளோ அந்த படத்தோட மெயின் ரோல் அந்த நந்தினி ஐஸ்வர்யராய கதாபாத்திரம் பார்த்திங்க அப்படின்னா அவங்களும் வந்துட்டு டக்குன்னு திருந்துறாங்க. அந்த திருந்துற காட்சியெலாம் பார்க்கும்போது நமக்குலாம் வந்துட்டு ஒட்டவே இல்லை, எப்படி நீங்கள் உண்மையான ஒரு வரலாற்றை நீங்கள் எடுக்கவே இல்லை, இந்த புனையப்பட்ட ஒரு கதையை தான் நீங்கள் எடுக்கிறீங்க, அதையும் இன்னும் நீங்கள் திருச்சி தான் எடுக்கிறீங்க அப்படின்னும் போது நந்தினி கதாபாத்திரம் வந்துட்டு வீரமாக ஃபைட் பண்ணி இல்லை யாரோட கையிலையோ இறக்குற மாதிரி காமிச்சிருந்தா கூட அந்த கேரக்டர் மேலே வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு அபிப்பிராயம் வந்திருக்கும், கெத்தானுன்னு சண்டை போட்டு இறந்தாங்க அப்படின்ற ஒரு ஃபீல் வந்திருக்கும். உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னா படையப்பா நீலாமரி மாதிரி கிளைமேக்ஸோட கெத்தனு சவங்களா அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்திருந்தால் அந்த கேரக்டரோட அந்த வேல்யூவை நீங்கள் இன்னும் ஸ்டாண்ட் பண்ணியிருந்திருக்கலாம். திடீர்னு சில பேர் சொல்லலாம் புக்கில் அப்படி இல்லை அப்படின்னு, படமே புக்கு படி எடுக்கலை நிஜ வரலாற்று படம் எடுக்கலை அப்படின்னும்போது எப்படியானாலும் எடுக்க வேண்டியதுதானே. இதெல்லாம் விட முக்கியமாக இந்த திரைப்படத்தோட பேஸ் அப்படின்றதே பார்த்தீங்க அப்படின்னா கரிகாலன் கிட்டேருந்து நந்தினியை கரிகாலனோட குடும்பமே முக்கியமாக அவங்களோட தங்கச்சி நந்தினி இவங்க எல்லாரும் சதி செஞ்சு தான் நந்தினியும் கரிகாலனையும் பிரிச்சுட்டாங்க. இதனால தான் கரிகாலன் ரொம்ப மூர்க்கத்தனமான ஒரு ஆளாக மாறிட்டார். இவங்களை விட்டு பிரித்ததுனால தான் நந்தினி இந்த மாதிரி பழி வாங்குறாங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு மிகப்பெரிய ஹைப்பே பாட்டுலாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதை வந்துட்டு செகண்ட் பார்ட்டில் எந்த அளவுக்கு ரிவீல் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்போது அந்த ஆடியன்ஸோட எதிர்பார்ப்பையே சுக்குநூறாக உடைக்கிற மாதிரி அந்த காட்சியை அப்படியே ரொம்ப அசால்ட்டாக கடந்து போயிட்டாங்க. அடுத்து ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய அந்த மியூசிக் முதல் பாகத்தில் கேட்ட அதே ஒரு சில பிட்டை வந்துட்டு இந்த பாகத்துலேயும் போட்டு போட்டு ஓட்டின மாதிரி தான் இருக்குது. முதல் பாகத்துலேயாவது பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து சாங்ஸ் அந்த பொன்னி நதி பார்க்கணுமா அந்த பாட்டாகட்டும், அந்த சோழ சோழ அந்த பாட்டாகட்டும், அந்த தேவரன் ஆட்டம் அந்த பாட்டாகட்டும், இந்த பாடல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பொன்னியின் செல்வன் ஒன்றாம் பாகத்துக்கு மேலும் வலு கூட்டுற மாதிரி தான் அந்த பாடல்கள் அந்த திரைப்படத்தில் அமைஞ்சிருந்து. ஆனால் இந்த ரெண்டாம் பாகத்தில் இவங்க என்ன நினச்சி எடுத்தாங்கன்னே தெரில, ஓகே பாட்டு வைக்கிறதுக்கான சுச்சுவேஷன் இல்லை அப்படின்னும் போது இன்னமும் அந்த திரைப்படத்தை இன்னும் வேகமாகவும் இன்னும் கிறிஸ்பியாகவும் இன்னும் ஸ்ட்ராங்காகவும் எடுத்துருந்துருக்கலாம். நான் ஏன் இவ்வளோ அழுத்தமாக சொல்கிறேன் அப்படின்னா முதல் பாகத்தில் முடிக்கும் போது கொடுத்த அந்த ஹைப் இருக்குல்ல அது எங்கேயுமே ரெண்டாம் பாகத்தில் நம்ம கூட கனெக்டே ஆகலை அப்படின்றது. இன்னொன்று இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ பெரிய பெரிய நடிகர்கள் எல்லோரும் நடிக்க வச்சு இதை தான் எடுத்துருக்கிறீங்களா அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளே பயங்கரமாக வருது. இந்த எண்ணம் எனக்குள்ளே வர்றதுக்கு இன்னொரு மிக முக்கிய காரணம் இதுக்கு முன்னாடி வந்த அந்த ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிமான யாத்திசை. ஸோ கொஞ்சம் செலவில் கொஞ்சம் டெக்னீஷியனை வச்சு அவங்களே அவ்வளோ சூப்பராக எடுத்துருக்கும் போது இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ பெரிய பெரிய ஸ்டார்ஸ் வச்சு இவங்களால் இப்படி தான் எடுக்க முடிஞ்சதா அப்படின்ற ஒரு எண்ணம் தான் என் மண்டக்குள்ள ஓடிட்டே இருக்குது. இந்த ரெண்டாம் பாகத்தை ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு தான் பார்க்க போயிருந்தேன். ஆனால் இந்த படத்துக்கு இத்தனை கோடி செலவு பண்ணி எடுத்திருக்கிறாங்க, தி கிரேட் லெஜெண்ட் டிரெக்டர் மணிசாரே டைரக்ஷன் பண்ணிட்டாரு அப்படின்றதுக்காகலாம் ஆஹா ஓஹோலாம் சொல்ல முடியாது, ஏன்னா படம் அந்த லட்சணத்தில் தான் இருக்குது. நான் வெளிப்படையாக சொல்கிறேன், யாத்திசையை பார்த்ததுக்கப்புறம் இவங்களே இப்படி எடுத்துருக்குறாங்க உங்களால் இப்படி தான் எடுக்க முடிஞ்சா இவ்வளோதானா உங்களோட கெப்பாசிட்டின்ற ஒரு ஃபீல் எனக்குள்ளே இருக்குது. இது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ தான், உங்களுக்கு அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ மாறலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பார்வை இருக்கும், ஒரு சில பேருக்கு பிடிச்சிருக்கும் ஒரு சில பேர் பிடிக்காமல் இருக்கும். ஆனால் ஒன்றே ஒன்று, படம் உண்மையாக நல்லா இருந்தால் மட்டும் நிஜமாகவே நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள்.
அதை விட்டுட்டு எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க தெரியுமா, அதை விட மணிஷார் டைரக்ஷன் பண்ணிட்டாரு அதனால் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு தயவுசெய்து சொல்லாதீங்க. ஏன்னா வரும்போது ஒரு சில பேர் சே மணிஷார் என்ன டைரக்டர் இல்லை என்னமா எடுத்துட்டார்ல அப்படின்னு கதை வளர்ந்துட்டு இருந்தாங்க. அதுக்காக சொல்கிறேன். பாட்டோவில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹைப்பான இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய சீன்ஸ் இருந்து, அதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா நந்தினியும் குந்தவியும் ஒருத்தர் பார்த்துக்கிற அந்த ஒரு காட்சி காட்டப்பட்ட விதமாகட்டும், அந்த காட்சிக்கு பின்னணி இசை கொடுத்த ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய இசையாகட்டும், அந்த ஒரு காட்சி ரொம்ப அருமையாக காமிச்சிருந்திருப்பாங்க. அதே மாதிரி அவங்க எல்லாம் பிளான் போட்டுட்டு இருக்கும்போது த்ரிஷா போயிட்டு அந்த கழகம் மூட்டி வர்றதாகட்டும், கார்த்தி அந்த நந்தினி கதாபாத்திரத்தை பார்த்து பேசுகிறதாகட்டும், அதே மாதிரி கிளைமேக்ஸில் கடலில் வந்து அந்த ஃபைட் ஆகட்டும், இப்படி பல காட்சிகள் இந்த பாட்டுலாம் பார்த்திங்கன்னா சொல்லும்படியாக இருந்தது. ஆனால் அந்த பாட்டுவில் அதுக்கு அப்படியே நேர்மறாக இருக்குது. நம்ம ரசித்து இன்ட்ரெஸ்டிங்காக சொல்கிற மாதிரியான காட்சிகள் பெருசாக இந்த பாட்டுவில் இல்லவே இல்லை. பொன்னியின் செல்வனா இந்த படத்தோட கதையின் நாயகனாக ஜெயம் ரவி அவர்கள் தான் கதையின் நாயகனாக நடிச்சிருக்கிறாரு. ஆனால் இந்த படத்தில் விக்ரம் அவர்களுக்கும் கார்த்தி அவர்களுக்கும் கொடுத்த இம்பார்ட்டன்ஸ் கூட இந்த படத்தோட கதைநாயகனாக இருக்கக்கூடிய ஜெயம் ரவிக்கு கொடுக்கவே இல்லை. இதுக்கு மேலே இந்த படத்தை பற்றி சொல்கிறதுக்கும் ஒன்றும் இல்லை. இந்த படத்தில் என்ன ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ண விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விக்ரம் சாரோட நடிப்பை விட கார்த்தி அவர்களோட நடிப்பு ரொம்பவே நல்லா இருந்து, துள்ளலான லக்கலான நையாண்டியான அந்த கதாபாத்திரத்தை கார்த்தி அவர்கள் ரொம்பவே சிறப்பாகவே செஞ்சுருந்தார். மற்ற எல்லா நடிகர்களும் நடிக்கிறாங்க அப்படின்றது நல்லாவே தெரிஞ்சது. ஆனால் கார்த்தி அவர்களோட நடிப்பு மட்டும்தான் ஓரளவு கொஞ்சம் யதார்த்தமாக இருந்தது. அடுத்து இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபி ரொம்பவே நல்லா இருந்தது. ஓவராலாக அந்த பார்ட் 2 பார்க்கும்போது எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னா, பார்ட் 1 எடுக்கும்போதே நிறைய காட்சிகளை ரொம்ப லென்த்தாக எடுத்து வச்சுருந்துருப்பாங்க போல். பார்ட் 1 ரிலீஸுக்கு அந்த டியூரேஷனுக்கு போக மிச்ச சொச்சா அந்த பிச்சு பதறின காட்சிகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஒன்றா கலந்து அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம்னு கட்டு கட் போட்டு மீந்து போன இட்லியை வச்சு உப்புமா கிண்ண கதையை மீந்து போன அந்த ஃபுட்டேஜ் வச்சு இந்த பார்ட் 2 எடுத்துருக்குறாங்க. இந்த பார்ட் 2 தேவையில்லாமல் கண்டென்ட்லாம் வெட்டி தூக்கிட்டு அதை அப்படியே பார்ட் 1லேயே சேர்த்துருந்தாங்கன்னா இந்த படம் ஒரே பார்ட்லேயே முடிஞ்சிருக்கும். ஆனால் காசு பார்க்கலாம் அப்படின்ற எண்ணத்தில் இந்த பழைய உப்புமாவை தூக்கி நம்ம தரையில் கட்டிட்டாங்க. மற்றபடி சொல்லிக்கிற அளவுக்கு இந்த படத்தில் வேறு எதுவுமே இல்லை. ஸோ இந்த படம் நேரம் நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ பார்த்தவங்கலாம் உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு ஃபீல் இருந்தது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.